கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் உடைய அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் பாலாவுக்கு ரெட் கார்டு கொடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா மற்றும் நிரூப் வந்துட்டு கூடி பேசியிருக்காங்க. இது இப்போ பெரிய லெவலில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக பிக் பாஸ் அல்டிமேட்டில் அனிதா நிரூப் இவங்க ரெண்டு பேருக்குமே பாலாஜி வந்துட்டு ஒரு எதிரி மாதிரி தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் பாலாஜி பேசின விஷயங்கள் அனிதா வந்துட்டு பயங்கரமாக ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிரூப் பண்ணுற விஷயங்களுக்கு பாலாஜி நிறைய எதிர்ப்பாக நிறையா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் இப்போது பாலாஜியோடைய டீம் வந்துட்டு கிச்சன் ஏரியாவை கவர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நிரூப்போடைய டீம் வந்துட்டு பாத்ரூம் ஏரியாவை கவர் பண்ணிக்கிறாங்க. அப்போது நிரூப் வந்துட்டு ஒரு சில விதிமுறைகள் வந்து போடுறாரு. பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் 3000-4000 வரைக்கும் தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பாலாஜி டீமுக்கு இருக்கிறது என்னமோ 10000 கிட்ட தான் இருக்குது. அப்போ எல்லாருமே யூஸ் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு கட்டுப்படி ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நிரூப் வந்துட்டு பாத்ரூமை யூஸ் பண்ணுறதுக்கு லேடிஸை வந்துட்டு அலோவ் பண்ணாமல் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கூட நிறையா ரூல்ஸ் எல்லாம் போட்டு வந்துட்டுருக்கிறாரு. இது எல்லாருக்குமே பெரிய எரிச்சலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் பாலாஜியுமே வந்துட்டு ஒரு இடத்துல ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கிறாரு. அவரோட கோபத்தை இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணி வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு அவர் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டார், கண்டிப்பாக வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் பாலாஜி இதில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் நான் வந்துட்டு உண்மையிலே கடுப்பாயிருவேன், ஏதாவது கதவை உடச்சி பாத்ரூமுக்கு போகிற மாதிரி நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்கிறத கேட்க முடியுது. ஸோ இது வந்துட்டு அனிதா நேருக்கு காதுக்கு போகவே நம்ம இப்படியே பண்ணிகிட்ருப்போம், பாலாஜி வந்துட்டு ஏதாவது கதவை உடைக்கட்டும், அதன் மூலயமா ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணிட்டாரு, அவரோட கோபத்தை காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. நிரூப் இதை சொன்னதுமே அனிதாவுக்கு பயங்கரமாக சந்தோஷம் வந்துருச்சு. ஆனாலும் அதை வெளி காமிச்சிக்கிறாத மாதிரி அப்படியே ஒரு ஆக்டிங்கையும் போடுறாங்க. ஆனால் அனிதா வந்துட்டு மறுபடியும் சொல்கிறாங்க பாலாஜிக்கெல்லாம் ரெட் கார்டு தரமாட்டாங்க, ஏன்னா அவர் தான் வந்துட்டு கண்டென்ட் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப நாளைக்கு வச்சுருப்பாங்க, ரெட் கார்டெலாம் தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி அனிதாவும் பேசிக்கிறாங்க. ஸோ அனிதா நிரூப் இவங்க ரெண்டு பேருமே பாலாஜிக்கு எதிராக விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த பாத்ரூம் ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. இதில் அனிதாவுடைய பேருமே கெடுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அனிதா வந்துட்டு உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்காக பேசுகிறேன், பெண்களுக்காக போராடுறேன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நிரூப் வந்துட்டு பெண்களுக்கான பாத்ரூமை வந்துட்டு 1 ஹவர் கழிச்சு கழிச்சு தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கிறாரு. இதை பற்றி அனிதா ஒரு வாரத்தை கூட சொல்லலை, நிரூப் கிட்ட பேசி லேடிஸ்க்கு மட்டும் அலோவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாய்ஸ் அவுடால் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அனிதாவுக்கு எதிரான கமெண்ட்ஸ்களும் நிறையா வந்துட்டுருக்குது. ஸோ பாலாவுக்கு ரெட் கார்டு கொடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவும் நிரூப்பும் பேசுகிற விஷயங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவே, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.